கர்த்தர் நம்மில் சோறுமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தாலே யாவருக்கும் வாழ்த்தலை தெரிவித்துக் கொள்கிறேன். அமேசான் காடுகளிலே இலை வெட்டும் ஒரு வகை தேனி ஒன்று உண்டு. அதை இலை வெட்டும் வண்டு என்று சொல்வார்கள். அது தனித்து வாழக்கூடிய ஒன்று, கூட்டமாக கூடு கட்டுவதில்லை. தனித்து அது எப்படி கூடு கட்டுகிறது என்றால், பெரிய இலைகளை வட்டமாக வெட்டி கொண்டு வந்து ஒரு இடத்திலே மரத்திலே ஒட்டி வைத்துவிடும். அப்படியே வட்டவட்டமான இலைகளை சேர்த்து ஒரு கூடு அமைக்கும். அந்த கூண்டிலே நடுவிலே முட்டைகளை இட்டு அதிலே பூவிலிருந்து எடுக்கப்பட்ட மகரந்தம் மற்றும் தேனை கொண்டு வந்து அந்த முட்டைகளை சுற்றி வைத்திருக்கும். முட்டையிலிருந்து வெளிவரும் லார்வாக்கள் வெளியிலே வந்ததும் சாப்பிடுவதற்கு இந்த மகரந்த தூள்களும் அதோடு சேர்ந்த தேனும் அவைகளுக்கு உணவாகும். இப்படி எல்லாம் செய்துவிட்டு கடைசியாக அந்த வட்ட வடிவமான அந்த கூட்டை உருண்டை வடிவமாக மாற்றுவதற்கு நிறைய நீள் வட்டமான இலைகளை வெட்டி கொண்டு வந்து அதிலே பொருத்தும். இப்படி இலைகளை எல்லாம் ஒன்றாக ஒட்டி கூடு அமைத்து கடைசியாக ஒரு நீள் வட்ட வடிவ இலையை கொண்டு வந்து அதை மூடிவிடும். ஆக ஆங்காங்கே மரங்களிலே அந்த இலைகளினால் அமைக்கப்பட்ட கூடுகள் இருக்கும். இதையெல்லாம் பார்த்தவர்கள் எப்படி மிகச்சரியாக இப்படி வட்ட வடிவத்திலும் ஒரே அளவிலும் கடைசியாக நீள்வட்ட வடிவத்திலும் ஒன்றாக பொருந்தி வரும்படிக்கு இலைகளை வெட்டி எடுத்து வர முடிகிறது. எவ்வளவு ஞானமான ஒரு ஜீவராசி என்று சொல்லி அதை பார்த்து வியந்திருக்கின்றார்கள். அதை பற்றி ஆராய்ச்சி செய்த அறிஞர்கள் சொல்வார்கள், இந்த உலகத்தை கடவுள் ஞானமுள்ள ஜீவராசிகளை படைத்திருக்கின்றார். நம் நாட்டிலே தூக்கணாங்குருவி கூடு கட்டுகிறது. அந்த நேர்த்தியான கூட்டை அமைப்பதற்கு அது எவ்வளவு ஞானமாய் செயல்பட வேண்டும். நார்களை கிழித்து கொண்டு வந்து அதை நெய்து ஒரு கூடாக உருவாக்க வேண்டும் என்றால் எவ்வளவு பிரயாசம் எடுக்க வேண்டும், எவ்வளவு ஒழுங்காக அவற்றை இணைக்க வேண்டும். இப்படி நார்களினாலே கூடு கட்டும் அநேக குருவிகள் உண்டு. இவற்றை எல்லாம் கடவுள் எவ்வளவு ஞானமாய் படைத்திருக்கிறார் என்று சொல்லி வியந்திருக்கின்றார்கள். ஆம், கர்த்தர் ஞானமுள்ள தெய்வம். மனுஷனுக்கு அவனுடைய அருள்களுக்கு ஏற்ற ஞானத்தை தருகின்றார். ஜீவராசிகளுக்கு அவைகளின் பிழைப்புக்கு அடுத்த எல்லா ஞானத்தையும் தந்திருக்கின்றார். எல்லாவற்றையும் அவர் நேர்த்தியாய் அதிநெதிர்காலத்தில் செய்திருக்கின்றார். அவருடைய படைப்பின் ஞானத்தை கொண்டு அவரை நாம் அறியும்படிக்கு நம்முடைய இருதயங்களை அவரை நோக்கி திருப்பி இருக்கின்றார். சங்கீதம் 104:24-25, கர்த்தாவே உமது கிரியைகள் எவ்வளவு திரளாயிருக்கிறது, அவைகளையெல்லாம் ஞானமாய் படைத்தீர். பூமி உடைய பொருட்களினால் நிறைந்திருக்கிறது. பெரிதும் விஸ்தாரமான இந்த சமுத்திரமும் அப்படியே நிறைந்திருக்கிறது. அதிலே சஞ்சரிக்கும் சிறியவைகளும் பெரியவைகளுமான எண்ணிறந்த ஜீவன்கள் உண்டு. வானாதி வானங்களை படைத்தவர் பூமியில எல்லாவற்றையும் ஞானமாய் படைத்திருக்கின்றார். அவருடைய படைப்புகளை கொண்டு படைத்தவரின் திறனை அறிந்து அவரை நாம் தொழுது கொள்ளுவோம். நம்மை விசேஷித்தவர்களாகும் பிடிக்கும், அவரை துதிக்கும் பிடிக்கும் அவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் காலையாகிய ஸ்தோத்திர பலிகளை எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். இப்படிப்பட்ட பலிகளின் மீது தேவன் பிரியமுள்ளவராயிருக்கிறார். அவருடைய பரிசு நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் தாமே அப்படிப்பட்ட நல்ல சிந்தனைகளை நமக்கு தந்தருள்வாராக. ஆமீன்.